கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல பாலிவுட் நடிகையான ஷில்பா செட்டி அவருடைய கணவரான ராஜ்குந்த்ரா அவர்கள் வந்துட்டு ஆபாச பட வழக்கில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஆபாச பட வழக்கு தொடர்பாக குற்றப்பிரிவு அதிகாரிகள் வந்துட்டு ராஜ்குந்த்ரா அவர்களுடைய வீட்டுக்கு போய் சோதனை பண்ணாங்க. அப்போது நடிகை ஷில்பா செட்டி அவர்கள் வந்துட்டு கணவர் ராஜ்குந்த்ரா கிட்ட கதறி அழுது சண்டை போட்டதாக கூறப்படுது. அதாவது வெப்சீரிஸ் அப்படின்ற போர்வையில் பெண்களை ஏமாற்றி ஆபாசமான படங்களை எடுக்கிறதா, இதுக்காக தனியாக ஒரு செல்ஃபோனில் ஒரு ஆப்பில் இந்த மாதிரியான படங்களை வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட புகாரின் அடிப்படையில் பாலிவுட் நடிகையான ஷில்பா செட்டியோடைய கணவர் ராஜ்குந்த்ரா அவர்கள் மட்டும் இல்லாமல் கூட இன்னும் 11 பேரை மும்பை போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராஜ்குந்த்ரா அவர்கள் வந்துட்டு வீட்டில் சோதனை நடத்தினப்போ அங்கிருந்த ராஜ்குந்த்ரா கிட்ட மனைவியும் நடிகையுமான ஷில்பா செட்டி வந்துட்டு பயங்கரமாக கதறி அழுது சண்டை போட்டிருக்காங்க. அதாவது ஷில்பா செட்டி அவர்கள் வந்துட்டு அதிகாரிகள் கிட்ட பேசும்பொழுது ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்திருக்காங்களாம். அதிகாரிகளுக்கு முன்னாடியே ராஜ்குந்த்ரா கிட்ட பயங்கரமா வாக்குவாதமும் பண்ணியிருந்திருக்காங்களாம். ஷில்பா செட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கணவரான ராஜ்குந்த்ரா வந்துட்டு இந்த மாதிரியான தப்புகள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது இதுவரைக்குமே எனக்கு தெரியாது. மேலும் இந்த மாதிரி அவர் பண்ணதுனால எங்களுடைய குடும்பத்துக்கு ஏகப்பட்ட அவமானம் தான் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலையுமே ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துட்டு பறி போயிருக்கு. பண ரீதியாகவும் எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சமூகத்தில் நான் இதுவரைக்கும் நல்ல பேர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. எல்லாமே வந்துட்டு என்னுடைய கணவர் ராஜ்குந்த்ரானால தான். இதை நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா செட்டி பயங்கரமாக கதறி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்குந்த்ரா கிட்டேயும் பயங்கரமாக சரமாரியாக கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ராஜ்குந்த்ரா மற்றும் ஷில்பா செட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னும், ராஜ்குந்த்ரா வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆப் மூலியமாக வந்த எல்லா வருவாயுமே இந்த கணக்கில் தான் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் காவல்துறையினர் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ ராஜ்குந்த்ரா ஷில்பா செட்டிக்கு நடுவில் நடந்த இந்த மாதிரியான சண்டை வந்துட்டு இப்போ பெரிய லெவலில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. போலீஸார் வந்துட்டு கைது பண்ணி இழுத்துட்டு போகும்பொழுது ஷில்பா செட்டி பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1980s ரொம்பவே பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க சரிதா, இவங்களை 1988 வருஷம் நடிகர் முகேஷ் அவர்கள் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த இவங்க கடந்த 2011 வருஷம் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. இதை தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞரான மெத்தில் தேவிகா அப்படின்றவங்களை 2013 வருஷம் முகேஷ் வந்துட்டு ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மனமுறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், விவாகரத்து பண்ணிக்க போகிறதா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இதுக்காக குடும்ப நல கோர்ட்டில் வந்துட்டு மனு தாக்கலும் பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி தேவிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகேஷ் வந்துட்டு ஒரு நல்ல கணவர் இல்லை, 8 வருஷமாக ஒன்றா தான் வாழ்ந்து வந்தோம், என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியலை, இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது போல இருக்குது, அதனால தான் நான் வந்துட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், எனக்கு முகேஷ் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, விவாகரத்து அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.